நாட்டுக்கறி கூட தான் சாப்பிடுறது இல்ல அதனால எனக்கு கவலை இல்லைன்னு போண்டிதனமா நாங்க சாப்பிடுறதுல உங்களுக்கு ஏமா கவலை வருதுன்னு எப்படிப்பட்ட பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களை மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம்னு பாருங்க அந்த சட்டத்துல வேளாண் மசோதால இந்த சட்டத்தால வேளாண் குடிமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அரசு பொறுப்பேற்காது எப்படிப்பட்ட அரசு இது அரசா தரிசா என்ன சட்டம் அப்படி பாதிக்கப்பட்ட சட்டத்தை எதுக்கு போடுற நீ போட்டு எதுக்கு பொறுப்பேற்க முடியாதுங்கற குடிகளுக்காக தான் அரசு நிறுவப்படுது குடிகளுக்கு ஆபத்துங்கும் போது நான் ரெஸ்பான்ஸ் இல்லை நான் பொறுப்புல என்ன வளர்கிறவன் பைத்தியக்காரன் சொல்வாங்க அதை எப்படி இருக்கு பாருங்க இதுக்காக அப்படி பாதிப்பு ஏற்பட்ட அதுக்காக நம்ம நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க முடியாது அடுத்த அடுத்த வரி ஏய் என்னங்கடா என்ன இவனே சொல்றான் அம்மாவே சொல்றாங்க நிதி அமைச்சர் கொரோனா நேரத்துல 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் ஏய் மொத்தமே 130 கோடி அதுல 80 கோடி ஏழையா ஆனா இவன் சொல்லிட்டு இருக்கான் வல்லரசு டெவலப் வளர்றங்கறியல எந்த பக்கம்டா வளர்றீய இப்படியா 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 எங்கட்டு வளர்றீங்க எந்த பக்கம் வளர்றீங்க ஒன்னு கரஞ்சிக்கிறங்க 45 கோடி மக்கள் தினக்கூலிகள் வேலைக்கு போனாதான் சோறு இரவு உணவு இல்லாமல் படுக்க போற மக்களின் எண்ணிக்கை 28 கோடி அப்ப குழந்தைகள் நலன் சைல்ட் வெல்ஃபேர் ஃபண்ட்னு ஒன்னு ஒதுக்கிறடா பரதேசி நாய்களா அது எங்கடா அந்த பணம் எங்க எங்க அது எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறீங்க குழந்தைகள் நலனுக்கு அந்த காசு எங்க எங்க வண்டி வைக்கிறீங்க நீங்க என்ன ஒரு கொடுமை நடக்குது இந்த நாட்டில் இவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு கேவலம் நீ மறுபடியும் மறுபடியும் சூரியே ரெட்டல வெறுப்பா இருக்குமா இல்லையா வெறுப்பா இருக்குமா இல்லையா கோமா பேசுறார் கோமா பேசுறார் இந்த கோபம் தான் 50 வருஷமா மாறி மாறி இவங்களுக்கு ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்டு விட்டீங்க இந்த முறையும் போட்டீங்கன்னா சுடுகாட்டத்துக்கு கொண்டு போட்டுருங்க அவ்வளவுதான் என் சித்தப்பன் பெரியப்பன் மாமே மச்சான் என் தாத்தா பாட்டி ஆத்தாலப்பன் செஞ்ச வேலை தான் நாங்க நடத்துறதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம் கொள்கையின் உறுதியான நிலைப்பாடு தான் வெற்றி அதை புரிஞ்சுக்கணும் சும்மா நீங்க ஜெயிப்பீங்களா நீங்க ஜெயிப்பீங்களா டேய் போடுறா ஜெயிப்போம்டா ஒரு தடவை போடுறா ஜெயிப்போம் சிமன் அவர் நல்லவரே அருமையா பேசுறாரு நல்லா தான் சொல்றாரு வந்தா நல்லா இருக்கும் ஏ நானா வர்றதுக்கு என்ன வீட்டுக்கா வரேன் வீட்டுக்கா வர நாட்டுக்காக வரும்போது நீங்க போட்டா தானப்பா வர முடியும் எப்பா எப்பா போட்டு விடுப்பா ஒரு தடவை போட்டு விடுப்பா போட்டு ஏய் 10 வருஷமா ரொம்ப கத்திட்டேனப்பா ரொம்ப கத்திட்டேன் ரொம்ப கத்திட்டனப்பா 6000 மணி நேரம் பேசிட்டனப்பா 6000 மணி நேரம் பேசிட்டேன் உங்களுக்கே இது என்னமோ அதாவது பெத்த பிள்ளைகளுக்கு இவங்களே வந்து ஓட்டு போடலாம் மத்தவனா போடுவான் கெஞ்சிட வேண்டியது இருக்கு நல்லது செய்யறதுக்கு என் மனைவி சொல்லுது பார்க்க உங்களை பார்க்க பாவமா இருக்குங்க அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்கள போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது எப்பா எப்பா போட்டு விடுப்பா நல்லா நல்லா செய்வான் ஏன்னா அவன் கேரளாவில் சொல்றான் 90 விழுக்காடு கல்வி உரி பெற்ற மாநிலம்ங்கிறதுனால எங்களால் நுழைய முடியலேன்னு பிஜேபி சொல்லுது அவனுக்கு அறிவு தெளிவு இருக்கு அரசியல் புரிதல் இருக்கு என் கூட்டமா 83 விழுக்காடு படிச்சது தான் சொல்றாங்க என் நாட்டிலையும் நம்மளை விட 7 விழுக்காடு கூட என்னத்துக்கு இந்த அறிவு எதுக்கு இருக்கப்போ எதுக்கு தான் இருக்கு கொடுமை மாறி மாறி இரு கட்சிகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் வாழ்க்கையில் அல்லாடி கொண்டுதான் இருக்கிறீர்கள் துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் அல்லல் பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாற்றம் என்பது அதிமுகவை வீழ்த்தி திமுகவை அரசு ஆட்சியில் உட்கார வைப்பதல்ல மாற்றம் திமுகவை வீழ்த்தி அதிமுகவை உட்கார வைப்பதல்ல ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல இங்கே தேவை இங்கே அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது இந்த அரசியலையே மாற்றணும் எளிமையும் தூய்மையும் நேர்மையுமாக உழைக்கக்கூடிய தலைமையை நீங்கள் உருவாக்கணும் உழவு இல்லைன்னா ஒன்னும் இல்லடா உலகமே இல்லடா அப்படிங்கிறா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழவின் பின்னால உலகமே போயிட்டு இருக்குங்கிறா அதனாலதான் உங்க பிள்ளைகள் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தில் கார் இல்லாமல் வாழ முடியும் வாழ்ந்துருக்கிறோம் கார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மானுட கொலை இருந்திருக்கு அலைபேசி செல்போன் இல்லாமல் வாழ முடியும்
செல்போன் முன்னாடி வாழ்ந்துருக்கிறோம். சிகரெட்டு பீடி இல்லாமல் பான்பரா புகையிலெல்லாம் வாழ முடியும், சாராயம் இல்லாமல் வாழ முடியும், எது இல்லாமலும் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் மானுட சமூகம் வாழ முடியாது. ஆனால் இவற்றையெல்லாம் தயாரிக்கிறவன், கார் தயாரிக்கிறவன் விற்கிறவன் கோடீஸ்வரன், சிகரெட்டு தயாரிக்கிறவன் விற்கிறவன் கோடீஸ்வரன், சாராய கடை நடத்துகிறவன் விற்கிறவன் கோடீஸ்வரன், இவனெல்லாம் பணக்காரனா இருக்கான். செல்போன் தயாரிக்கிறவன், சிம் கார்டு தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கான். ஆனால் உலகத்துக்கு சோறு போடுற ஏழை விவசாயி ஏழையா இருக்கான், கடனாளியா இருக்கான், வாழ முடியாது, சாகிறான். இந்த நிலையில் இருந்து மாற்றுவதுதான் மாற்றம். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விவசாயி தற்கொலை செய்தி உனக்கு செய்தி தொலைக்காட்சி ஏடுகளில், ஆனால் நாளை நீங்கி நாமெல்லாம் உணவில்லாமல் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிப்பு, எச்சரிக்கை மணி. அதை புரிந்து கொண்டு நகர்ப்புறங்களில் வாழ்கிற என் மக்கள், நம்ம படிச்சிட்டோம், நம்ம வேலைக்கு போயிட்டோம், காசு இருக்கு, கடைக்கு போனா பொருள் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, சுரக்காய் இருக்கு, கீரை இருக்கு, முருங்கக்காய் இருக்கு, பால் இருக்கு, முட்டை இருக்கு, அரிசி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இருக்கு இருக்கு. ஆனால் அந்த கடைக்கு பொருள் எப்படி வரும், எங்கிருந்து வருது, கிராமத்திலிருந்து வருது. நீங்க நினைக்கிறீங்க அந்த காய்கறி கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் வானத்திலிருந்து விழல, வயல்லிருந்து வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். அதுக்கு கண்ணு சத தொங்க, கண்ணு மொழி பிதுங்க, வேர்வை உப்பா உடம்பெல்லாம் பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, பனியில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சு மழையில் நனைஞ்சு அந்த விவசாயி வெம்பாடுபட்டு உழைத்து தான் இந்த கடைக்கு காய்கறி வருது. நீ காசை கொடுத்தா வாங்கிடலான்ற, அவன் படுத்துட்டானா வாங்க முடியுது. அப்போ மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்கிறதுக்கான வேலையை பார்க்குது. இப்போ போட்டிருக்க வேளாண் சட்டம்லாம் இருக்கே, வேளாண் சட்டம்லாம் கார்பரேட் முதலாளிகளின் லாபத் தேவைக்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம். சொந்த நிலங்களிலேயே வேளாண் குடிமக்களை கூலி அடிமைகளாக்குற திட்டம். நீங்க அறிவார்ந்த தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும், தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் பருப்பு பயறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள், அதாவது எண்ணெய் தயாரிக்கிற விதைகள், இவையெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லை அப்படின்னு சட்டம் வருது. சட்டம் சொல்லிருச்சுன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் பருப்பு பயறெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லாம ஆயிருமா என்று அறிவார்ந்த பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்க, இந்த சட்டம் அத்தியாவசிய பொருளா இருக்கும் போது பதுக்கினால் ஒரு வேலை நேர்மையாக இருந்தா உணவு பதுக்கல் சக்கரத்தில் நடவடிக்கை எடுக்கலாம். அவன் அத்தியாவசிய பொருளா இருக்கும் போதே பதுக்கினான். நீங்க பார்த்திருப்பீங்க வெங்காய விலை கட்டுக்கடங்காம போச்சு, பருப்பு விலை கட்டுக்கடங்காம போச்சு, வெங்காயத்தை வந்து வெளிநாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செஞ்சுச்சு ஒவ்வொரு ஆண்டும் செய்து, வாஜ்பாய் காலத்திலிருந்து இந்த பிரச்சனை இருக்கு, இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப வந்து அப்ப கூட எழுதினாங்க, பிஜேபியை வீழ்த்த ஆர்எஸ்எஸ் வீழ்த்த பெரியார் தேவையில்லை, பெரியாரின் வெங்காயமே போ. வெற்றி ஒன்றுதான், அதுக்கு ஒரே வழிதான், எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையும் தேனாகுங்கிறான் ஐயா. இறையன் எழுதுறார், டே நம்மளை எவன் கண்டுக்கலடா, இப்படித்தான்டா, இப்படிதான் எவனுமே கண்டுக்கல. அவன் கிரகம்பல் டெலிபோனை கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் யாரு பயன்படுத்த போறான்னு விட்டான், அப்புறம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சு ரைட் பிரதர்ஸ் வந்து விமானத்தை கண்டுபிடிச்சிருந்தது, ஐயோ இதெல்லாம் யாரு பயன்படுத்த போறா, யாருமே பாராட்டல அவனை. ஏய் கிரகம்பல பாராட்டல, ரைட் பிரதர்ஸ் பாராட்டல, ஆல்வா எடிசனை கண்டுக்கவே இல்லை. இங்க பாரு, அவரு மின் விளக்க கண்டுபிடிக்கும் போது, மின் விளக்க கண்டுபிடிச்சு எப்படி எப்படி விளக்கிறார் பாரு, மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம்ன்றாரு. இப்ப மின்சார நேரத்தில் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறோம், ஆனா அவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாரு. இந்த மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களை இதை பயன்படுத்தலாம். அப்பவும் அவரை கண்டுக்கல, அது மாதிரி இப்பவும் நம்மளை கண்டுக்கல, எவனும் கண்டுக்கல. ஆனால் ஆல்வா எடிசனை, ரைட் பிரதரை, கிரகாம்பலை கொண்டாடுவாரு உலகம், அப்படி ஒரு நாள் நம்மளை கொண்டாடுற காலம் வருது. இன்னைக்கு நாம் சிந்துகிற வேர்வை துளிகள் தான் நாளைக்கு நம் வெற்றிக்கு பிறகு நம்ம மேல தெளிக்க போகிற பன்னீர் துளிகளாக மாற வேண்டும் என அன்பிற்குரிய உடன் பிறந்தார்களே, உலகங்கள் நாம் உறுதியாக வெல்வோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள், என் பேரன்புக்கு பெற்றோர்கள், பல்லாவரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை மினிஸ்ட்ரி கனகராஜ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர் Thank you.
நல்லா வேலை செய்யுங்க. மோர் இந்த இளநீர் அதிகமாக குடிச்சுக்கணும். சரி, மோர் இளநீர், மோர் இளநீர் அதிகமாக. நந்தினியே பெண் குழந்தையா? பெண் குழந்தையா? ஆண் குழந்தையா? அன்புத்தம்பி அருண், நந்தினி இணையரனுடைய இந்த செல்ல குழந்தைக்கு அறிவரசன் என்று பெயர் வைக்கிறேன். அறிவரசன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.